சிவாயனம திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு, காத்தால தூங்கி எழுந்த உடனே வீட்டு வாசலில் எந்த மாதிரி ஒரு பொருள் வச்சா நல்லது, சாயந்தரம் எந்த பொருளை வச்சா ரொம்ப நல்லது, இதுதான் அங்கே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இதில் ஒரு விஷயம் நம்ம கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்குது, தூங்கி எழுந்தவுடன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தூங்கி எழுந்தவுடன்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. 10 மணிக்கு எழுந்துக்கிறவங்களும் இருக்காங்க நைட் டியூட்டியை பார்த்துட்டு வந்துட்டு, இல்லை ரொம்ப நேரமாக பேசியிருந்துட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு படுத்து காலம்பரம் 9 மணிக்கு எழுந்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதிகாலை உஷகாலத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று தான் நம்மளுடைய இந்து தர்மம் சொல்லுகிறது. யாரெல்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஐசு கட்டி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக யார் எழுந்து குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு வாசலில் வரானோ வருகிறார்களோ ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியாக அவங்களுக்கு இருக்கும். அந்த உஷகாலம்னு சொல்லக்கூடிய காலம்பரம் 4:30 to 6 அவ்வளோ விசேஷமான உன்னதமான ஒரு நேரம். அப்போ ஒரு பழமொழியே இருக்குது, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழக்கூடியவனுக்கு ஆயுள் பாவம் அதிகம், ஆயுள் பாவம் அவனுக்கு அதிகம். அப்போது காலையில் எழுந்திருக்கணும், அட்லீஸ்ட்டு 6 மணிக்காவது எழுந்திருக்கணும். 4:30 எழுந்திருக்கலன்னா 6 மணிக்காவது நிச்சயமாக, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் படுக்க இருக்கக்கூடாது, அடித்து வச்சிடணும். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நிறைய இல்லங்களில் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், பெரியவங்க இன்னைக்கு கூட வீட்டு வாசலில் 2 அகல் விளக்கில் தீபம் 5 மணிக்கெலாம் தீபம் ஏற்றி வச்சிடுறாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம எல்லாரும் நான் ஏனைய இடங்களில் எத்தனையோ வீடுகளில் நம்ம போகும்போது வரும்போது கிராஸ் பண்ணும்போது பார்க்குறோம், 5 மணிக்கெலாம் காலம்பரம் எழுந்து வீட்டு வாசலில் வச்சிடுறோம். அது எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, மாடி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, 15வது மாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அங்கே ஒன்றும் ஒரு விளக்கேற்றுறதாலேயோ அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஏற்ற மாதிரி யார் கிறிஸ்டின் இருந்தால் கூட சொல்லுதான், உங்களுக்கு யாரும் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணலைன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் வருது, அதை வைக்காதீங்க, இங்கே விடாதீங்க, ஏற்ற மாதிரி நிற்காதீங்க, நிறைய பஞ்சாயத்து போயிடுது. அப்போ நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையானது, யாருக்கும் தொந்தரவில்லாத விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இந்து தர்மமே அதான் சொல்லுது, யாரையும் இம்சை பண்ணாது. நம்முடைய இந்து தர்மமே அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத விஷயத்தை தான் செய்ய சொல்லுது. அப்படி அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் 2 பக்கமும் 2 தீபங்களை ஏற்றி வைத்து அதன் கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதுலேயும் குங்குமத்தை தடவி திருஷ்டிக்காக 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு வீட்டு வாசலில் முடிஞ்சால், அதாவது சொந்த வீடாக இருந்து வாசலில் இடமும் இருக்குமே ஆனால் ஒரு தாமிர காப்பர் தாமிர பாத்திரத்திலோ அல்லது பிராஸ்லேயோ எண்ணெயை தண்ணியை விட்டு அதில் பூ போட்டு வைக்கிறது ஒரு வாஸ்து சாந்திக்கு அல்லது அந்த குடும்பத்திற்கு அந்த கிரகத்திற்கு அந்த பூமிக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும். விளக்கேற்றுறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில வீட்டில் விளக்கேற்றுவாங்க, ஒரு சில வீட்டில் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க, ஒரு சில வீட்டில் அந்த தண்ணி ஊற்றி பூ வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் தனித்தனியாக ஒரு ஒரு விஷயத்தை செய்வாங்க. இதான் 3
யார் ஒருவர் வீட்டில் செய்கிறார்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும். பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அரும் பெரும் வாய்ப்பை இந்த எளிமையான பொருட்கள். இதில் யாரும் உங்களை வந்து குறை சொல்ல முடியாது, ஏன் அங்கே வச்சுங்க இது இங்கே வைக்காதீங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் விளக்கு வச்சுக்க போகிறீங்க, வாசப்படியில் எலுமிச்சம்பழம் வச்சுக்க போகிறீங்க, அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் சைடில் உங்கள் வீடு எந்த திசையை நோக்கி இருக்கோ எப்படி இருந்தாலும் வலது கை பக்கத்தில், அதாவது உதாரணத்துக்கு தெற்கு நோக்கிய வாசப்படி உங்களுக்கு அப்படி வச்சுப்போம் அப்பார்ட்மெண்ட்டில், அப்போது கிழக்கு திசையில் நிச்சயமாக அந்த தண்ணி பாத்திரத்தை வைக்கணும், தண்ணி பாத்திரத்தை அந்த கிழக்கு திசையில் வைக்கணும். வடக்கு பார்த்து இருக்குமே ஆனால் அப்பையும் வலது பக்கமாக கிழக்கு திசையை நோக்கி அந்த தண்ணி பாத்திரம் வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஒரு நிலை கண்ணாடிலாம் இருக்கணும் திருஷ்டி போகிறதுக்கு, அதெல்லாம் நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மூன்று பொருட்களையும் இந்த தண்ணி பாத்திரத்தை நான் சொன்ன மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும். இந்த வைக்கக்கூடிய பொருளை சாயந்தரம் எடுத்துடணும், சாயந்தரம் ரிமூவ் பண்ணிடணும். இதோட சேர்த்து முடிஞ்சால் ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி கண்ணாடி டம்ளரில் அது உள்ள ஒரு எலுமிச்சை மழத்தை போடுங்க. முதல் நாளே அந்த எலுமிச்சை மழம் மூழ்கிடாமல் மிதக்குமேயானால், போட்ட உடனே ஒரு எலுமிச்சை மழம் மூழ்கிடணும் வெயிட்டு. சில வீடுகளில் அது மூழ்காது, அது மேலே மிதந்துட்டு இருக்கும். முதல் நாளே மிதக்குமேயானால் அந்த வீட்டில் அதிகமான ஓமல் திருஷ்டி பலவிதமான சாபங்கள் இருக்குது அறிகுறியாக காணப்படும். அதுவே செய்ய செய்ய ஒரு 10 நாள் கழித்து 15 நாள் கழித்து அந்த எலுமிச்சை மழை மிளக்கு எல்லா நாளும் உள்ளே போயிடுச்சு சாமி, ஒரு 12 நாள் கழித்து மேலே வந்து நிற்குதுன்னா அப்போது உங்களுக்கு அந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வீட்டு வாசலில் அந்த எலுமிச்சை மழை டம்ளரில் வச்சிங்கனாக்கா அதில் பரக்கூடிய எல்லா திருஷ்டிகளும் அதில் வெளியில் போய்டும். வீட்டு வாசலில் ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சை மழத்தை போட்டு வைக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை சாயந்தரம் வீடை வாசப்படிய ஒரு 3 சுற்று லெஃப்ட் ரைட்டு 3 வாட்டி சுற்றிட்டு ராத்திரி இருட்டினதுக்கு பிறகு வாசலை கொண்டு போய் கல்பூரமாக ஏற்றி வச்சு உடச்சிட்டு வந்துடலாம். இதுதான் விஷயம். அதே போல் காலையில் வைக்கக்கூடிய அந்த தாமிர பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை சூரியன் அஸ்தமான பிறகு 6 மணிக்கு மேலாக அல்லது 7 மணிக்கு மேலாக நிச்சயமாக அந்த தண்ணியை எடுத்துன்னு வந்துட்டு தண்ணியை கீழே கொட்டிட்டு, துளசி செடி உங்கள் வீட்டில் செடிகள் இருக்குமே ஆனால் அந்த தண்ணியை அதை கொட்டிட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிட வேண்டியது, மறுநாளுக்கு அது காலம்பரம் கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்போ காலையில் வைக்கிற பொருளை சாயந்தரம் சுத்தப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் திரும்பவும் சாயந்தரம் கொண்டு போய் வைக்கணும். தீபத்தை மட்டும் புதுப்பிக்க வேண்டும், அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த தண்ணி பாத்திரத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். இதை ரொட்டீனாக செய்ய 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 உங்கள் வீட்டில் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும், வளர்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.